ஹே ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரைக்கப் அளவுக்கு அவல் வச்சு சூப்பரான கட்லட் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஹாஃப் கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டி அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லேஸ் அவல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப சன்னமாக இருக்கும்ல, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதே வந்து கெட்டி அவல் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைக்கணும். ஒரு கால் மணி நேரம் கூட டைம் எடுத்துக்கும் சில நேரங்களில், அதனால் அதை ஊற வச்சு செய்யணும். இதை வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. லைட்டாக ஒரு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை மட்டும் நீக்கிட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இது உடனே சட்டுன்னு ஊறி வந்துடும். சில உள்ள தூசியெல்லாம் நீக்கிறதுக்காக தான் வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை அப்படியே தண்ணியை புழிஞ்சிட்டு வேறு இதில் அப்படியே எடுத்து வச்சுருங்க, இல்லைனா இதிலே தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஓகே, இது அப்படியே ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கிடையில் பார்த்திங்க, அவல் கட்லெட் செய்கிறதுக்கு காய்கறியெலாம் கொஞ்சம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம் நல்லா நைஸாக சாப்பரில் துருவி எடுத்திருக்கேன். கூடவே வந்து கேப்சிகமாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெங்காயம் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த கடாயில் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விடும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது இது வந்து நல்லா ரொம்ப வேகணும் அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது, ஆனால் கொஞ்சம் வேகணும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன டேஸ்ட்டில் நமக்கு மசாலா வேணுமோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரம் மசாலா கொஞ்சம், கொஞ்சமாக மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு தடவை கலந்துவிட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா இதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். இதனால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா அந்த வெந்திருக்கும். அதுக்காக தான் ரொம்ப வேக வேணா ஒரு 80% அல்லது 90% வெந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. நம்ம என்ன ஸ்வாலோ ஃப்ரை பண்ணியோ இல்லை டீப் ஃப்ரை பண்ணி அது மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து அப்போ கொஞ்சம் வெந்துடும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது மாதிரி வேக வச்சு எடுத்தேன். கொஞ்சம் கிறிஸ்பியாகவே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அவல், அதை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதையும் வந்து சேர்த்து எல்லா இடத்துலையும் அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதை நம்ம ஷேப் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே நல்லா ட்ரையாகவே எனக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, இல்லை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இது கூட வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் ஈஸியாக ஷேப் பண்ண வரும். எனக்கு இதுவே வந்து ஷேப் பண்ண வருது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கைப்பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு கொஞ்சம் இறுக்கி கையில் பிடிச்சோம் அப்படின்னா அழகாக ஷேப் பண்ண வந்துடும். அதை அப்படியே வைட்டாக தட்டி வடை ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஷேப் இருந்துச்சுன்னா போதும். இன்னும் நம்ம வந்துட்டு டிப் பண்ணி அதில் நம்ம செய்யும்போது இன்னும் கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே ஷேப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட்கல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அது நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சார் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஷேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து கான்ஃபர்மா வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து ஒரு திக்கான பால் ஸ்டேஜில் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கூடவே வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 பிரெட்டை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த ஷேப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் வந்துட்டு இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் வந்து பிடிக்கும்போது இன்னுமே நல்லா வந்து ஸ்ட்ரிப் ஆகிடும். நமக்கு அந்த ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும்போது கொஞ்சம் ஸ்டிப்பாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட இது நம்ம டிப் பண்ணிவிட்டு கையில் எடுக்கும்போது இன்னுமே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல 2 இருக்குதுனால மேலே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஸ்வாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி நிறைய டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்வாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாகட்டும், அதாவது ஒரு மிதமான சூட்டுக்கு வரட்டும். ரொம்ப கொதிச்சிச்சு, ரொம்ப எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா வச்ச ஒட்டியே கரைஞ்சி போயிடும். உள்ளுக்குள்ளே சுத்தமாக ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்ச ஒட்டி லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி சூடானதுக்கப்புறமா எண்ணெயை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. அடுத்த பக்கமும் செவந்து வரட்டும். செவந்ததுக்கு அப்புறம் ஆயில் விட்டு வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ஆயில் வந்து நமக்கு ரொம்பலாம் குடிக்காது. நம்ம பிரெட் கிரம்ஸ் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டிப் பண்ணுறதுக்கு கான்ஃபார்மாக ஆட் பண்ணியிருக்கனால ஆயிலெலாம் ரொம்ப குடிக்காது, கரெக்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான சூப்பரான வெஜிடபிள்ஸ் சேர்த்து, போகா அவல் சேர்த்து, இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும். நம்ம பேக்கரியில் போயிட்டு ரொம்ப விலை ஜாஸ்தி கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியும் கூட ஹைஜீனிக்காகவும் நம்ம வீட்டில் செஞ்ச திருப்தியும் இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே வெந்தாச்சு, வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம். இது கூட வந்து கெச்சப் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கெச்சப் வந்து நம்ம வீட்டில் செஞ்சது தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன், ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டாடா, பை.